வணக்கம். பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த சில நாட்களில் கொரோனா தொற்று அதிகரிக்கலாம் என சுகாதார அமைச்சு தெரிவிப்பு. எக்ஸ்ட்ரா செனேகாவை பெற்றுக் கொண்டவர்களுக்கு இரண்டாவது செலுத்துகையாக பைசர் தடுப்பூசியை செலுத்த முடியுமா என ஆய்வு. அசாத் சாலியின் அடிப்படை உரிமை மனு தாக்கல் தொடர்பில் இன்று நீதியரசர்கள் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இலங்கையின் தற்போதைய நிலைமையுடன் சர்வதேச பங்காளிகள் கரிசனையுடன் அவதானிக்கின்றன என தெரிவிப்பு. ஆளும் கட்சிக்கும் பங்காளி கட்சிகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் என திச விதாரண தெரிவிப்பு. தமிழகத்தில் தொடர்ந்தும் கொரோனா கட்டுப்பாடுகளை தொடர வேண்டும் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியாவில் தொடர்ந்து குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. இந்தியாவுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் நாளாந்தம் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. கொழும்பில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே விசேட வைத்திய நிபுணர் ஹேமந்த ஹேரத் இவ்வாறு கூறியுள்ளார். அடுத்த சில நாட்களில் நாட்டில் கொரோனா தொற்று உறுதியாகும் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். பயண கட்டுப்பாடுகள் மட்டுமல்லாமல் சுகாதார அமைச்சினால் பிறப்பிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு இணங்க தாம் மக்களின் நடத்தை கட்டுப்படுவதன் மூலம் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த முடியும் எனவும் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார். கோவிட் தடுப்பூசிகளுக்கு உலக நாடுகள் பலவற்றில் பற்றாக்குறை நிலவியிருக்கும் நிலையில் அதற்கான உடனடி தீர்வு வெவ்வேறு வகையான தடுப்பூசிகளை இணைத்து பயன்படுத்துவதற்கான சாத்தியம் தொடர்பில் ஆராயப்பட்டு வருகிறது. இந்நிலையில் எக்ஸ்ட்ரா செனேகா கோவிட் தடுப்பூசியின் முதல் செலுத்துகை பெற்றுக் கொண்டவர்கள் இரண்டாவது செலுத்துகைக்காக அமெரிக்காவின் பைசர் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வது மிகவும் பாதுகாப்பானது என உலக சுகாதார ஸ்தாபனத்தின் மூலோபாய முகாமைத்துவ தொடர்பான பிரதானி அலெக்சாண்ட்ரன் காக்ரியோடா தெரிவித்துள்ளார். மெய்நிகர் கேள்வி பதில் அமர்வு ஒன்றின் போது கேட்கப்பட்ட வினாவிற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. அவர் மேலும் தெரிவிக்கையில், உண்மையான ஆய்வுகளின்படி இந்த கலவை மற்றும் பொருத்தப்பாடு என்பன நன்மை பயக்கும் என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். எக்ஸ்ட்ரா செனேகாவின் முதல் தடுப்பூசியை பெற்றவர்களுக்கு பைசர் தடுப்பூசியை இரண்டாவது செலுத்துகையாக இணைத்து செலுத்துவது கோவிட் வைரசுக்கு எதிரான பாதுகாப்பினை அளவு இரட்டிப்பாக்கும் எனவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது செலுத்துகையாக பைசர் தடுப்பூசியை செலுத்தியதன் பின்னர் செயல்திறனினுடைய அளவு 97% காணப்படுவதாக அந்த ஆய்வில் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. எக்ஸ்ட்ரா செனேகா தடுப்பூசியை பைசர் தடுப்பூசியுடன் கலப்பது பாதுகாப்பானது மற்றும் செயல்திறன் மிக்கது என்பதை நிரூபிக்க போதுமான சான்றுகள் இருந்தாலும் தற்பொழுது உலக நாடுகளில் கிடைக்கக்கூடிய ஏனைய தடுப்பூசிகளை வேறு வேறு தடுப்பூசிகளுடன் இணைப்பது தொடர்பான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். கைது மற்றும் தடுத்து வைப்பிற்கு எதிராக உயர்நீதிமன்றில் அசாத் சாலி சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனு இன்று உயர்நீதிமன்றத்தின் நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜராகும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் மனுதாரர் தொடர்பாக இனங்களுக்கு இடையே முரண்பாட்டை தோற்றுவிக்கும் பேச்சின் விசாரணை முடிவடைந்தது. அதன் கோவைகள் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கு கிடைத்திருப்பதாகவும் இது தொடர்பான வழக்கை முடித்து வைப்பதற்கு இருவார கால அவகாசம் கோரியிருப்பதை அடுத்து ஜனாதிபதி சட்டத்தரணி ஃபாயிஸ் முஸ்தபா அசாத் சாலி சார்பாக வாதங்களை முன்வைத்ததுடன் அசாத் சாலி சுகயீனம் காரணமாக தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்து முடிவிற்கு கொண்டுவரப்படும் எனவும் மனுதாரர் பேச்சு தொடர்பாக இனங்களுக்கு இடையில் முரண்பாடுகளை தூண்டும் எவ்விதமான காரணங்களும் இல்லை என்பதை பற்றியும் விளக்கம் ஒன்றை நீதிமன்றத்திற்கும் சட்டமா அதிபர் திணைக்களத்திற்கும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார்.
இதனைத் தொடர்ந்து பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரேஸ் இருவார காலத்திற்குள் முடிவு ஒன்றை எட்ட முடியும் என தெரிவித்ததை அடுத்து இவ்விடயங்கள் ஆராய்ந்த நீதியரசர்கள் குழாம் இந்த விவகாரம் தொடர்பில் அவசர நிலை வழக்காக கருதி மீள ஜூன் மாதம் 28 தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. மனுதாரர் அசாத் சாலி சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கௌரி சங்கரி தவராசாவின் ஆலோசனைக்கு அமைய ஜனாதிபதி சட்டத்தரணி பாயிஸ் முஸ்தபா மற்றும் சிரேஷ்ட சட்டத்தரணி என் எம் ஜாஹித் சட்டத்தரணிகளான தர்மராஜா சந்திரகேச பிருந்தா ஆகியோர் ஆஜராகினர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். பாரிய மனித உரிமை மீறல்கள் இடம்பெறக்கூடிய மோசமான பாதையில் இலங்கை பயணித்துக் கொண்டே இருப்பது பற்றிய மிக சரியானதும் ஆழமானதுமான கருத்துக்களையும் கரிசனையையும் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வெளிக்காட்டியிருக்கிறது. எனவே தற்போதைய நிலவரங்கள் தொடர்பில் சர்வதேச பங்காளிகள் கரிசனையுடன் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இலங்கை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டிய அவசியமாகும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறப்பட்டுள்ளது. அறிக்கையில் மேலும் கூறப்பட்டிருப்பதாவது, இலங்கையில் அதிகரித்து வரும் மனித உரிமை மீறல்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுடன் அவற்றின் காரணமாக பரஸ்பர வர்த்தக தொடர்புகள் இல்லாமல் போகும் சாத்தியங்களும் உள்ளன என்ற முக்கியமான செய்தியை ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் வெளிப்படுத்துகிறது. ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தின் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது தன்னிச்சையான தடுத்து வைத்தல்கள், சித்திரவதைகளுக்கு உட்படுத்தல் மற்றும் பாலியல் வன்முறைகள் ஆகியவற்றிற்கு ஏதுவாக அமையக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் குறித்து கரிசனையை வெளிப்படுத்தி இருக்கிறது. இந்த சட்டத்தின் ஊடாக சிறுபான்மையின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் எழுத்தாளர்களை அரசாங்கம் இலக்கு வைக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பிரபல சட்டத்தரணி ஹியாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் கவிஞர் அஹ்னப் யாசின் ஆகியோர் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் குறிப்பாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் நீண்ட காலமாக நடைபெற்ற போரின் போது இடம்பெற்ற பாரிய மனித உரிமை மீறல்கள் சம்பவங்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கைகள் முட்டுக்கட்டையாக அரசாங்கம் செயற்பட்டு வருவது குறித்தும் அத்தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அக்கால பகுதிகளில் மனித உரிமை மீறல்கள் செயற்பாடுகளை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இராணுவ அதிகாரிகள் தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய பதவிகளுக்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருப்பது பற்றியும் அதில் கூறப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்கள் குறித்து எதிர்கால விசாரணைகளின் போது பயன்படுத்துவதற்காக ஆதாரங்களை சேகரித்தல் மற்றும் பாதுகாத்தல் தொடர்பான புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை சட்டம் மார்ச் மாதத்தில் நிறைவேற்றியது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் என்று அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட தீர்மானத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் கூட்டணிக்குள் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தியுள்ளார். இவரது செயற்பாடுகள் ஸ்ரீலங்கா சுதந்திர பொதுஜன பெருமுன கூட்டணியை பலவீனப்படுத்தும் வகையில் காணப்படுகிறது. இவ்விடயம் குறித்து கூட்டணியின் சிரேஷ்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்கலாம் என லங்கா சமசமாஜ கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பேராசிரியர் திச விதாரண தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் கூறுகையில், வாழ்க்கை செலவு தொடர்பான குழுவின் தீர்மானத்திற்கு அமையவே எரிபொருளின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலைகளில் எரிபொருள் விலை அதிகரித்து உள்ளமை பொருத்தமற்றது. இந்த தீர்மானம் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்தோம். COVID-19 வைரஸ் தாக்கத்திற்கு தீர்வு காணாத நிலையில் மக்களை நெருக்கடிக்குள்ளாக்கும் வகையில் அத்தியாவசிய பொருட்களின் விலையினை அதிகரிப்பது பொருத்தமற்றதாகும். எரிபொருள் விலை அதிகரிப்பதில் தொடர்பில் பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரிய வம்சம் வெளியிட்டுள்ள அறிக்கை கூட்டணிக்குள் காணப்படும் முரண்பாட்டை பகிரங்கப்படுத்தியுள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பு குறித்து அமைச்சரவை மட்டத்தில் எடுக்கப்பட்டுள்ள தீர்மானத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்கி தேவையில்லாத நெருக்கடிகளை அவர் தோற்றுவித்துள்ளார். கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் விவகாரத்தில் கூட்டணியின் தலைவர்களை எடுத்து தீர்மானத்தை கொண்டு இவர் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்தினார். அதைத் தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் முறைமையை குறித்து ஆளும் தரப்பின் கூட்டணிக்குள் முரண்பாடுகள் தோற்றம் பெற்றன. ஆளும் கட்சிக்கும் பங்காளி கட்சிக்கும் இடையிலான முரண்பாடுகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற கோரிக்கையினை பிரதமரிடம் முன்வைத்தோம். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கும் பங்காளி கட்சி தலைவர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை கடந்த ஏப்ரல் மாதம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தில் பிரதான
என 11 கட்சிகள் கட்சித் தலைவர்கள் கலந்து கொள்ளவில்லை. தலைமை கட்சித் தலைவர் கூட்டம் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு அக்கூட்டத்தில் பொதுஜன பெரமுனவின் மாவட்ட உறுப்பினர்கள் என 50 பேர் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இவ்வாறான சம்பவம் இருமுறை இடம்பெற்றது. பிரதமருடன் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் இடம்பெறுவதற்கு முன்னர் பொதுஜன பெரமுன தலைமையிலான கூட்டணிகளுக்குள் காணப்படுகின்ற முரண்பாட்டிற்கு தீர்வு காண வேண்டும் என்று பிரதமரிடம் குறிப்பிட்டோம். பங்காளி கட்சி தலைவர்களுடன் பிரதமர் தனிப்பட்ட முறையில் பேச்சுவார்த்தையினை முன்னெடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டோம். புதுவருட கோவிட் கொத்தணி காரணமாக பிரதமருடன் பேச்சுவார்த்தை முன்னெடுக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றார். தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் குறையும் வரை மக்கள் நலன் கருதி கட்டுப்பாடுகளை தொடர வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து திருச்செந்தூரைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன் தொடர்ந்து வழக்கை தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாட்டில் சர்வதேச விமானம் பயணத்திற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்ததையும் தற்போது இரண்டாவது அலை தனித்து வரக்கூடிய சூழலில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். கொரோனா தொற்று பரவல் தடியும் வரை அதிகாரிகள் விழிப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் மக்கள் நலன் கருதி கொரோனா குறையும் காலம் வரை கட்டுப்பாடுகளை தொடர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய நாடு முழுவதிலும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர்களின் எண்ணிக்கை 70,000 குறைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை இன்று வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் நாடு முழுவதிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் கடந்த 24 மணி நேரத்தில் 70,421 பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தற்போது வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 2,95,10,000 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 24 மணி நேரத்தில் 119,000 மேற்பட்டோர் கொரோனாவில் இருந்து மீண்டு குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 3,921 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் நாடு முழுவதிலும் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 374,305 பேராக அதிகரித்துள்ளது. மேலும் இந்திய நாடு முழுவதிலும் இதுவரையில் 25,48,49,000 மேற்பட்டோர் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொண்டுள்ளனர். தற்போதைய கொரோனா நோய் தொற்றினுடைய விகிதம் 4.71 குணமடைதல் விகிதம் 95.26 இறப்பு விகிதம் 1.26 உள்ளது என்று அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.